இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எஜுகேஷன். மாணவர்களே, தரம் 9 18 அலகு சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பான பகுதியை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஆரம்ப கட்டமாக இயற்கை அனர்த்தத்தில் வந்துட்டு சூறாவளி தொடர்பான பகுதியை பற்றி கதைச்சிருந்தோம். அது தொடர்பான ஒரு பூரணமான விளக்கத்தை வந்துட்டு எடுத்திருந்தோம். அந்த பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும்படி நினைக்கிறேன். அந்த வகையில் அடுத்த இயற்கை அனர்த்தமாக நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் புவி அதிர்வு தொடர்பான பகுதிகள் சம்பந்தமாக கதைக்கப்படுறோம். புவி அதிர்வுண்டா என்ன, இந்த புவி அதிர்வால் வந்துட்டு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தப்படும், இந்த புவி அதிர்வுக்கு காரணமான காரணிகள் எதுவான காரணிகள் வந்துட்டு என்னென்ன, அப்படியாக நிறைய விடயங்கள் தொடர்பாக வந்துட்டு இந்த பகுதிகளுக்கூடாக வந்துட்டு கதைக்கப்படுறோம். சரிதானே மாணவர்களே? அந்த வகையில் நாங்கள் தொடங்க இருக்கிற பகுதி வந்துட்டு புவி அதிர்வு. ஓகே, இந்த புவி அதிர்ச்சி அல்லது புவி அதிர்வுன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய வரைவிலக்கணம் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். எங்களோட பரீட்சையில் வந்துட்டு அடிக்கடி கேட்கப்படுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த புவி அதிர்வு அல்லது புவி அதிர்ச்சி என்றா என்னன்ற விஷயம். அடிக்கடி பகுதி 2 வினாக்களாக வருகின்ற ஒரு கேள்வி. இப்போ என்ன சொல்ல போகிறோம் பாருங்க, நிலத்தில் ஏற்படுகின்ற அதிர்வு அல்லது நடுக்கம் போன்ற அசைவு புவி அதிர்வு அல்லது புவி அதிர்ச்சி என அழைக்கப்படும். தெளிவாக புவி அதிர்வு புவி அதிர்ச்சி என்ற வரைவிலக்கணம் சொல்றாங்க, படிவா கவனிச்சு கொள்ளுங்க. நிலத்தில் ஏற்படும் அதிர்வு அல்லது நடுக்கம் போன்ற அசைவு. ஓகே, நிலத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற அதிர்வு அல்லது நடுக்கம் போன்ற அசைவுக்கு சொல்ற பேதான் வந்துட்டு புவி அதிர்வு அல்லது புவி அதிர்ச்சி என்று சொல்லி சொல்லுவோம். தெளிவாக எங்களுக்கு அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி, வடிவா வரைவிலக்கணத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த புவி அதிர்வில இருந்து நிலநடுக்கம் என்ற விஷயம் எப்படி வேறுபடுகிறது, ரெண்டும் உண்டா அல்லது ஏதும் சிறிய வேறுபாடுகள் இருக்கா என்பது தொடர்பாக சொல்றாங்க. ஓகே, நாங்கள் ஆரம்ப கட்டமாக வந்துட்டு புவி அதிர்ச்சி என்று சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி கதைச்சிருந்தோம். ஆரம்ப கட்டமாக புவி அதிர்ச்சி என்றால் என்னென்னு சொல்லி கதைச்சிருந்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற பகுதி வந்துட்டு நிலநடுக்கம் என்று சொல்லி சொன்னால் என்னன்ற விஷயத்தை பற்றி கதைக்க போகிறோம். அடுத்ததாக நாங்கள் கதைக்க போகிறது நிலநடுக்கம் என்று சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த வலிமை குறைந்த புவி அதிர்வுக்கு சொல்கிற பேர் தான் நிலநடுக்கம் எனப்படும். ஓகே, தெளிவாக ஓகே, இந்த புவி அதிர்வில் கொஞ்சம் வலிமை குறைந்த ஆள் இருப்பாங்க தானே, அந்த வலிமை குறைந்த ஆளுக்கு சொல்கிற பேர் தான் வந்துட்டு நிலநடுக்கம் என்று சொல்லி சொல்லுவோம். வலிமை குறைந்த புவி அதிர்வு நிலநடுக்கம் எனப்படும். வலிமை குறைந்த புவி அதிர்வுக்கு சொல்கிற பேர் தான் வந்து நிலநடுக்கம் என்று சொல்லி சொல்லுவோம். பாருங்க, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதாவது இந்த நிலநடுக்கம் அல்லது புவி அதிர்வு வந்துட்டு என்ன காரணத்தால் ஏற்படுத்தப்படுகுது, இதுவும் அடிக்கடி வந்துட்டு கேட்கப்படுகின்ற ஒரு விஷயம். அதாவது நம்மளுக்கு தெரியும் புவி ஓடு என்ற பகுதி சம்பந்தமாக வந்து கதைச்சிருப்பியல், அதாவது புவியினுடைய அதிவெளிப்புறமான அமைப்புக்கு சொல்கிற பேர் தான் புவி ஓடுன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு பூமியை பொறுத்த வரைக்கும் நிறைய புவி ஓடுகள் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த புவி ஓடுகள் வந்துட்டு அசையும் போது விடுவிக்கப்படும் காலப்படுகின்ற சக்தி காரணமாகத்தான் இந்த நிலநடுக்கம் அல்லது புவி நடுக்கம் என்ற விஷயம் வந்துட்டு ஏற்படுத்தப்படுகிறது. பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த புவி அதிர்வுக்கு அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த நிலநடுக்கத்திற்கு என்ன காரணம் என்று சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, புவி அதிர்வு நிலநடுக்கம் என்பன ஏற்படுவதற்கு காரணம். புவி அதிர்வு அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நிலநடுக்கம் என்பன ஏற்படுவதற்கு காரணம்
புவித்தட்டில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி காலப்படும் செயற்பாடாகும். என்ன காரணத்தால் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த புவி அதுவும் நிலநடுக்கமெல்லாம் என்ன காரணத்தால் வருதுன்னு சொல்கிறாங்க? புவித்தட்டில் சேமிக்கப்படுகின்ற சக்தி, ஓகே, தெளிவாக புவித்தட்டில் சேமிக்கப்படுகின்ற சக்தி காலப்படுகின்ற செயற்பாடு காரணமாகத்தான் தெளிவாக புவி அதிர்வு வந்துட்டு உருவாக்கப்படுது. இப்போ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அதாவது வலிமை குறைந்த புவி அதிர்வை தான் நாங்கள் நிலநடுக்கம் என்று சொல்லி சொல்லுவோம். ஓகே, வலிமை குறைந்த புவி அதிர்வுக்கு சொல்கிறப்பே தான் நிலநடுக்கம் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த புவி அதிர்வு நிலநடுக்கம் என்பன ஏற்படுவதற்கு காரணம் வந்துட்டு புவித்தட்டில் சேமிக்கப்பட்டுள்ள சக்தி காலப்படுகின்ற செயற்பாடு தான் இதுக்கு காரணம் என்று சொல்லி சொல்கிறாங்க. தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த புவி அதிர்வின் காரணமாக, ஓகே, புவி அதிர்வின் காரணமாக நிலத்தின் மேலாக உள்ள மனிதனின் நிர்மாணிப்புகள் பாரிய அளவில் சேதமடைகின்றன. தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு இடத்துல புவி அதிர்வு ஏற்படுற நேரம் அந்த புவி தட்டுகளால் நிறைய சக்தி வந்துட்டு காலப்படும். அவ்வாறு காலப்படுற நேரம் இந்த புவியோடில் ஏற்படுத்தப்படுகின்ற அசைவுகள் காரணமாக அதுக்கு மேலே இருக்கிற நிர்மாணிப்புகள், கட்டிட நிர்மாணிப்புகள் சேதமடையக்கூடியதாக வந்துட்டு மாறும். அது எல்லாமே வந்துட்டு என்ன செய்யப்படும், சேதமடையக்கூடியதாக வந்துட்டு மாறும். பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முதலாவது என்ன கேட்பாங்கண்டா, புவி அதிர்வு அல்லது புவி அதிர்ச்சிண்டா என்னன்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவியல், நிலத்தில் ஏற்படுகின்ற அதிர்வு அல்லது நடுக்கம் போன்ற அசைவு, ஓகே, புவி அதிர்வு அல்லது புவி அதிர்ச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இந்த புவி அதிர்வுக்கான காரணம் வந்துட்டு என்னன்னு கேட்பாங்க. ஸோ என்ன சொல்லுவியல், அதாவது புவித்தட்டில் சேமிக்கப்பட்டிருக்கிற சக்தி காலப்படுகின்ற செயற்பாடு காரணமாகத்தான் புவி அதிர்வு ஏற்படுத்தப்படுது. அதே மாதிரி புவி அதிர்ச்சின்னா என்னன்னு கேட்குற மாதிரி நிலநடுக்கம் என்றாலும் என்னன்னு கேட்கலாம். என்ன சொல்லுவியல், வலிமை குறைந்த புவி அதிர்வுக்கு சொல்கிற பேர்தான் நிலநடுக்கம் என்று சொல்லி சொல்லுவியல். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த புவி அதிர்வு காரணமாக, ஓகே, மனிதன் நிர்மாணிப்புகள், அதாவது நிலத்தின் மேலாக இருக்கிற நிர்மாணிப்புகள் வந்துட்டு பாரிய அளவில் வந்துட்டு சேதமடையுதுன்னு சொல்கிறாங்க. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மாணவர்களே, இந்த பகுதிகள் எல்லாமே தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம். சரி, இதுகளுக்குரிய எக்ஸாம் நோட்டை வந்துட்டு எழுதிட்டு, ஓகே, நாங்கள் அடுத்த விஷயத்துக்குள்ள வந்துட்டு போவோம். பின்ன இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும், சரிதானே, முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இந்த புவி அதிர்வு அல்லது புவி அதிர்ச்சி, புவி அதிர்வு இந்த வரைவிலக்கணம் வந்துட்டு என்ன, புவி அதிர்வினுடைய வரைவிலக்கணம் வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். அதே போல எங்களோட பரீட்சைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடுத்த பகுதி வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா நிலநடுக்கம். ஓகே, நிலநடுக்கம்டா என்ன, அதுல வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்க வேணும். புவி அதிர்வண்டா என்ன, அதுல வரைவிலக்கணம். அதே மாதிரி நிலநடுக்கம்டா என்ன, அதுல வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி மூன்றாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த புவி அதிர்வுக்கான காரணம் வந்துட்டு என்ன, புவி அதிர்வு என்ன காரணத்தால் வந்து நிகழுது. ஸோ இந்த புவி அதிர்வுக்கான காரணம், புவி அதிர்வுக்கான காரணம் வந்துட்டு என்ன, புவி அதிர்வுக்கான காரணம் வந்துட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கவன். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாலாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த புவி அதிர்வால் பிரதானமாக என்ன பாதிப்புகள் வந்துட்டு ஏற்படுது. தெளிவாக நிலத்தின் மேலே இருக்கிற மனிதனினுடைய நிர்மாணிப்புகள் எல்லாமே வந்துட்டு இந்த புவி அதிர்வு காரணமாக சேதமடையக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். எனவே தெளிவாக இந்த புவி அதிர்வு நிலநடுக்கத்தில் டெபினிஷன் தெரிஞ்சிருக்க வேணும். அதோடு இந்த புவி அதிர்வுக்கான காரணமும் வந்துட்டு கடும் முக்கியம். மாணவர்களே, நாங்கள் எக்ஸாமுக்கு வர விஷயங்களை தான் எக்ஸாம் நோட்டாக குறிக்கிற, நீங்களும் வந்துட்டு என்ன ஒரு ஸ்டிக்கி நோட் வாங்கி இதை வந்துட்டு ஒவ்வொன்றையும் குறித்து புத்தகத்துக்குள்ளே வந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. பின் அந்த தாளை வந்துட்டு படிக்கக்குள்ளே வந்துட்டு
அந்த அதில் வர கேள்விகளை வந்துட்டு நீங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். மாணவர்களே, இந்த பகுதியில் இருந்து எங்களுக்கு ஒரு பூரணமான அறிவும் எடுக்க வேணும். அதே போல இந்த பகுதியிலிருந்து வார பரீட்சை வினாக்களையும் நாங்கள் வெற்றிகரமாக செய்ய வேணும். ஸோ தெளிவாக விளங்கி எடுக்கிறது மாத்திரம் இல்லை, என்னென்ன கேள்விகள் வந்துடவிய போடுவாங்கன்றதையும் ஓகே பக்கத்தில் எழுதி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்கக்குள்ள வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த விஷயம் தெளிவு தானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம். சரி, அடுத்த பகுதிக்குள்ள வந்துட்டு போவோம். பாருங்க, அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த புவி அதிர்வு நடைபெறுகின்ற முறையை விளங்கி கொள்றதுக்கு ஓகே தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா, எப்படி வந்துட்டு இந்த புவி அதிர்வு நடக்கிறது என்றதை விளங்கி கொள்றதுக்கு எது தொடர்பான அறிவு அவசியம்னு சொல்லி சொன்னா, தெளிவாக புவியினுடைய கட்டமைப்பு தொடர்பான அறிவு, தெளிவாக புவியினுடைய கட்டமைப்பு தொடர்பான அறிவு வந்துட்டு அவசியமானதாக வந்துட்டு இருக்கும். புவியினுடைய கட்டமைப்பு தொடர்பான அறிவு வந்துட்டு அவசியமானதாக வந்துட்டு இருக்கும். பாருங்க, தெளிவாக ஒரு புவியினுடைய உட்புற கட்டமைப்பை வந்துட்டு படம் காட்டி நிற்குது. ஸோ இதில் வந்துட்டு மூன்று பகுதியான பகுதிகள், அதாவது இதில் வந்துட்டு மூன்று வகையான பகுதிகளை வந்துட்டு பார்க்கக்கூடியதாக வந்துட்டு இருக்குது. முதலாவது பகுதியாக வந்துட்டு ஓகே புவி பொறுக்கு என அழைக்கப்படுகிற புவியோட சொல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இரண்டாவது பகுதியாக வந்துட்டு மென்மூடி என்று சொல்லி சொல்லுவோம். இரண்டாவது பகுதியாக மென்மூடியை சொல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். மூன்றாவது பகுதியாக வந்துட்டு அகனி பகுதி, அதில் அகனியில் ரெண்டு பகுதி இருக்குது, வெளி அகனி உள்ளகனி என்று. ஸோ கிட்டத்தட்ட அது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அகனி என்று சொல்லி சொல்லலாம். தெளிவாக இது அடிக்கடி வந்துட்டு வார ஒரு கேள்வி. என்ன கேட்பாங்கடா, புவியினுடைய அமைப்பில் காணப்படுகின்ற பிரதானமான மூன்று பகுதிகளையும் வரைய சொல்லியும் கேட்பாங்க. சில நேரம் வந்துட்டு அந்த மூன்று பகுதிகளையும் பெயரிடுங்க அப்படி என்று சொல்லி கேட்பாங்க. பின்ன தெளிவாக புவியினுடைய அமைப்பை வந்துட்டு மூன்று பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று புவியோடு மென்மூடி, அதே மாதிரி வந்து அகனி. ஓகே, அதுகளில் வந்து நிறைய உபபிரிவுகளும் இருக்குது. பின்ன அது தொடர்பாகவும் தெரிஞ்சிருக்க வேண்டும். சில நேரங்களில் வந்துட்டு இதை கீற சொல்லி வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இது தொடர்பாகவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே? பாருங்க, இந்த பூமியினுடைய பகுதியை வந்துட்டு என்னென்ன மாதிரி வந்துட்டு பிரிச்சிருக்கிறாங்க, அது தொடர்பான விஷயத்த கதைக்கிறாங்க. முதலாவது பகுதியை பார்த்தோம்னா, பூமியினுடைய அவுட்சைடாக வந்துட்டு இருக்கிற பகுதி, என்ன பூமியினுடைய அவுட்சைடாக இருக்கிற பகுதி தான் வந்துட்டு இந்த புவியோடு என்று சொல்லி சொல்லப்புறம். பூமியினுடைய அவுட்சைடாக காணப்படுகிற இந்த பகுதியை தான் புவியோடு என்று சொல்லி சொல்லப்புறம். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னா, புவியோட்டுக்கு உட்புறமாக காணப்படுறால் தான் வந்துட்டு யாருன்னு சொல்லி சொன்னா, மென்மூடியாக வந்துட்டு இருக்க போகுது. இதைத்தான் வந்து நாங்கள் மென்மூடின்னு சொல்லப்புறோம். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இதுல ரெண்டு டைப் இருக்குது. மென்மூடியிலையும் தெளிவாக ரெண்டு டைப் இருக்குது. ஒரு மென்மூடியை வந்து நாங்கள் மேல் மென்மூடின்னு சொல்லப்புறோம், அதாவது புவியோட்டு அண்மித்த பிரதேசமாக வந்துட்டு இது வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா கீழ் மென்மூடி என்று சொல்லி சொல்லப்புறோம், அது வந்துட்டு அகனி அண்மித்த பிரதேசமாக வந்துட்டு இருக்க போகுது. தெளிவாக அந்த பிரதேசம், இந்த கீழ் மென்மூடி என்றது வந்துட்டு தெளிவாக அகனி அண்மித்த பிரதேசமாக வந்துட்டு இருக்க போகுது. ஸோ மென்மூடியிலையும் வந்துட்டு தெளிவாக இரண்டு பகுதிகள் வந்துட்டு இருக்குது. ஒன்று மேல் மென்மூடி, அடுத்தது வந்துட்டு கீழ் மென்மூடி என்று சொல்லி ரெண்டு பகுதிகள் வந்துட்டு இருக்குது. ஸோ பின்ன புவியோடு தொடர்பாக பார்த்துட்டோம், அதே மாதிரி மென்மூடி, மென்மூடியில் ரெண்டு இருக்குது, மேல் மென்மூடி கீழ் மென்மூடி என்று ரெண்டு இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அதி உட்புறமான பாகமாக வந்துட்டு கருதப்படுறது வந்துட்டு யாருன்னு சொல்லி சொன்னால், அகனி. ஓகே, இந்த அகனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான அகனி வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உள்ளகனி என்று குறிப்போம், இதை வந்து நாங்கள் வெளியகணின்னு குறிப்போம். ஓகே, தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ இது வந்துட்டு மேல் மென்மூடி, மேல் மென்மூடி, இவர் வந்துட்டு கீழ் மென்மூடி. ஸோ இவ்வாறு தான் வந்துட்டு ஒரு பூமியினுடைய அமைப்பு வந்துட்டு இருக்க போகுது. எனவே பூமியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஆக அவுட் சைடில் வந்துட்டு காணப்படுற ஆளை வந்து நாங்கள் புவியோடு என்று சொல்லி சொல்லுவோம்.
அதுக்கு உட்புறமாக இருக்கிறால மென்மூடி என்று சொல்லி சொல்லுவோம். அந்த மென்மூடியை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா தெளிவாக இரண்டு வகை வந்துட்டு இருக்குது. ஒன்று மேல் மென்மூடி, அடுத்தது வந்துட்டு கீழ் மென்மூடி. ஒன்று மேல் மென்மூடி, அடுத்தது கீழ் மென்மூடி என்று ரெண்டு டைப்பானாக இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அகனியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரெண்டு வகையான அகனி இருக்குது, உள்ளகனி வெளியகனி என்று சொல்லி இருக்குது. பின்ன தெளிவாக இதை வந்துட்டு எங்களுக்கு குறிக்க தெரிஞ்சிருக்க வேணும். மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம் என்னென்ன பகுதிகள் வந்துட்டு காணப்படுதுண்டு. இந்த விஷயம் தெளிவுதானே? இதை வந்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு வரைய சொல்லி கேட்கலாம், சில நேரங்கள்ல வந்து லிஸ்ட் பண்ண சொல்லி கேட்கலாம். சரிதானே? இந்த விஷயத்தை நாங்க எக்ஸாம் நோட்ல வந்து குறிச்சு கொள்ளுவோம். பின்ன இந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் புவியின் கட்டமைப்பின் வரைபடம் ஓகே தெளிவாக வந்துட்டு எங்களோட பகுதி இரண்டுல வந்துட்டு வரைய சொல்லி கேட்கலாம், வரைஞ்சி குறிக்க சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து லிஸ்ட் பண்ண சொல்லி, லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கலாம். அதாவது என்னென்ன பகுதிகள் வந்துட்டு இருக்குது, பிரதானமான மூன்று பகுதிகளையும் பேர சொல்லி சொன்னால் உள்ளகனி வெளியகனி என்னால் எழுதுறல. ஓகே, என்னது புவியோடு மென்மூடி அகனி. ஓகே, அகனியில் ரெண்டு டைப் இருக்குது, மென்மூடியில் ரெண்டு டைப் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்டால் தான் எழுதுறது. மூன்று பகுதி என்ன இதை எழுதிவிட்டோம்னா சரி, தெளிவாக அதே மாதிரி வரைஞ்சி பேர்றதுக்கும் ஒருக்கா பழங்க. சில நேரங்களில் வந்துட்டு வரைய சொல்லியும் வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. பின் அதுக்கும் நாங்கள் தயாராக வந்துட்டு இருக்க வேண்டும் மாணவர்களே. பின் இந்த பகுதி தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம் அடுத்த பகுதி போகுமா? சரி, அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தெளிவாக இந்த புவி அதிர்வோட வந்துட்டு ஓகே இந்த புவி தட்டுக்கள் வந்துட்டு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே பூமியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புவி தட்டுக்கள் வந்துட்டு காணப்படுகுது, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க எந்த புவி தட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிறோம், எனவே இவ்வாறான சில விடயங்கள் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஏன் இந்த புவித்தட்டு தொடர்பாக 6000 என்று சொல்லி சொன்னா தெளிவாக இந்த பகுதி வந்துட்டு புவி அதிர்வோட சம்பந்தப்பட்ட பகுதியாக வந்துட்டு இருக்கும். தெளிவாக இந்த பகுதி வந்துட்டு புவி அதிர்வோடு சம்பந்தப்பட்ட பகுதியாக இருக்கிறதால இது தொடர்பான ஒரு விளக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டியது வந்துட்டு அவசியம். இது தொடர்பாக ஒரு விளக்கம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க வேண்டியது வந்து அவசியம். பாருங்க, பின்ன இது தொடர்பான விஷயத்தை பத்தி தான் கதைக்கிறாங்க. புவியின் மேற்புறமாக உள்ள படையான புவியோடு ஒன்றுக்கொன்று சார்பளவில் அசையத்தக்க பாரிய புவித்தட்டுகளை கொண்டிருக்கும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த நம்மளுக்கு தெரியும் பூமியினுடைய அவுட்சைட்டாக வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு யாருன்னு சொல்லி சொன்னா புவியோடு. அந்த புவியோட்டுல வந்துட்டு நிறைய புவித்தட்டுகள் வந்துட்டு காணப்படும். பின்ன என்னென்ன புவித்தட்டுகள் காணப்படுதுன்னு சொல்லி மார்க் பண்ணிருக்காங்க. பாருங்க, முதலாவது புவித்தட்டாகவிய மார்க் பண்ணிருக்கிறது வந்துட்டு ஐரோப்பிய புவித்தட்டை வந்துட்டு மார்க் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தெளிவாக இந்த பகுதி ஆஸ்திரேலிய தட்டுக்குள்ள வந்துட்டு வருது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இதுல ஒரு சின்ன ஒரு புவித்தட்டு இருக்குது, பிலிப்பீன் தட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு புவித்தட்டு இருக்குது. அதே மாதிரி இங்க பாருங்க, அதாவது எல்லோ கலர்ல வந்துட்டு காட்டியிருக்கிறாங்க. இந்த உலகம் வந்துட்டு கொக்கஸ் புவித்தட்டு, உலகம் வந்துட்டு கொக்கஸ் புவித்தட்டுக்குள்ள வந்துட்டு வருகிறது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இந்த பகுதியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே இவ்வளவுமே வந்துட்டு வட அமெரிக்க தட்டுக்குள்ள வந்துட்டு வருது. ஸோ தெளிவாக ஐரோப்பிய தட்டுப்படுத்த இருக்குது, பிலிப்பீன் தட்டுப்படுத்த இருக்குது, ஆஸ்திரேலிய தட்டுப்படவு இருக்குது, கொக்கோஸ் தட்டுப்படுத்த இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு சிறிய ஒரு தட்டு இருக்குது இந்த தென் அமெரிக்கா தட்டுக்கு பக்கத்தில். அதுக்கு சொல்கிற பேர் நஸ்கா தட்டு. அதுக்கு சொல்கிற பேர் வந்துட்டு என்னது? நஸ்கா தட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த புவி தட்டுக்கு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னா இந்த கரீபியன் கடற்பகுதியில் வந்துட்டு இருக்கிறது கரீபியன் தட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இங்கால வந்துட்டு பார்த்தோம்னா அவ்வளவுமே வந்துட்டு தென் அமெரிக்க தட்டாக வந்துட்டு இருக்கும். இங்கால வந்துட்டு ஓகே ஆப்பிரிக்க தட்டு வந்துட்டு இருக்கும். ஓகே, இங்கால வந்துட்டு இந்திய தட்டு வந்துட்டு இருக்கும். இங்கால மறுபடியும் ஐரோப்பிய தட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ இவ்வாறு இந்திய தட்டு அந்த ஏரியாக்குள்ள வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஓகே இருக்க போகிறோம்.
ஸோ தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இவ்வாறு தான் புவித்தட்டுகள் வந்துட்டு இருக்குது. இந்த தெளிவாக எங்களுடைய பூமியினுடைய அவுட்சைட்டாக வந்துட்டு அமைகிறது வந்துட்டு புவியோடு, அதில் வந்துட்டு இந்த புவித்தட்டுகள் எவ்வாறு வந்துட்டு ஒழுங்கமைவு செய்யப்பட்டிருக்கும், எவ்வாறு ஒழுங்கமைவு செய்யப்பட்டிருக்குமென்ற தெளிவான விளக்கம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இருக்க வேண்டும். தெளிவான விளக்கம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஸோ தெளிவாக என்னென்ன புவித்தட்டுகள் இருக்குன்னு ஒரு கபடியாக பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. அதை இனங்காண்றதுக்கு வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். மாணவர்களே, பின் இந்த பகுதி தெளிவுதானே, ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம். அடுத்த பதிவு போவோமா? சரி பாருங்க, அடுத்ததாக வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி புவியோட்டில் வந்துட்டு காணப்படுகின்ற இந்த புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று சார்பளவில் வந்துட்டு அசையக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி கதைச்சிருந்தோம். ஓகே, தெளிவாக இந்த புவித்தட்டுகளினுடைய அசைவை நாங்கள் செய்து காட்டுறதுக்கு ஒரு செயற்பாடு ஒன்று இருக்குது. பின் அது தொடர்பாகத்தான் அடுத்ததாக வந்துட்டு கதைக்கிறாங்க. பாருங்க, புவியோடு ஆக்கப்பட்டுள்ள புவித்தட்டு, நம்மளுக்கு தெரியும் இந்த புவித்தட்டுகளால் தான் புவியோடு ஆக்கப்பட்டிருக்குது. புவியோடு ஆக்கப்பட்டுள்ள புவித்தட்டு ஒன்றுக்கொன்று சார்பாக இயங்கும். அதாவது ஒரு புவித்தட்டுக்கு இன்னும் ஒரு புவித்தட்டு ஒன்றோடு ஒன்று சார்பாக வந்துட்டு இயங்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். எனவே இந்த புவியோட்டினுடைய இயக்கம், ஓகே, அதாவது புவியோட்டில் வந்துட்டு இந்த புவித்தட்டுகளினுடைய இயக்கம் வந்துட்டு எவ்வாறு இருக்குது என்றதை வந்துட்டு அறிந்து கொள்றதுக்காகத்தான் இந்த செயற்பாட்டில் வந்து நாங்கள் ஈடுபட போகிறோம். ஓகே, பின் இது எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதனை விளங்கிக் கொள்வதற்காக பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இதை நாங்கள் 17:2 புதிய செயற்பாடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த செயற்பாட்டினுடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் புவியோட்டின் மீது புவித்தட்டுகள் எவ்வாறு அசைதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்குரிய செயற்பாடாக வந்துட்டு இருக்கும். பின் அந்த செயற்பாடு வந்துட்டு என்ன, அதே மாதிரி இந்த செயற்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு என்னென்ன என்னென்ன செயல்முறைகளை வந்துட்டு நாங்கள் செய்ய வேணும், அது தொடர்பான பகுதிகளை பற்றி அடுத்ததாக வந்துட்டு கதைக்க போகிறோம். சரிதானே? பாருங்க, இந்த செயற்பாட்டினுடைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் புவித்தட்டினுடைய அசைவை வந்துட்டு காட்டுறது தான் வந்துட்டு இதனுடைய நோக்கமாக வந்துட்டு இருக்கும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் புவித்தட்டினுடைய அசைவை வந்துட்டு காட்டுவது தான் இதனுடைய நோக்கமாக இருக்கும். பாருங்க, இதில் வந்துட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், ஓகே, ஒரு பீங்கானை நாங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஆழம் இல்லாத ஒரு தாலி எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியை ஊற்றுறது. ஒரு பீங்கான் எடுக்கலாம், பீங்கான் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நல்லா, ஓகே, ஒரு பீங்கானை வந்துட்டு எடுத்து, ஓகே, அல்லது ஒரு ஆழம் இல்லாத ஒரு தாலி எடுத்து அதுக்குள்ளே வந்துட்டு என்ன செய்கிறது, கொஞ்சம் நீரை ஊற்றுறது. ஓகே, அதுக்குள்ள வந்துட்டு நீரை ஊற்றுறது. நீரை ஊற்றிட்டு நீருக்கு, ஓகே, ஜாதகம் நிறத்தை சேர்த்து விடுங்கள். நம்மளுக்கு தெரியும் தெளிவாக இந்த பரிசோதனைகள் எல்லாமே வந்துட்டு, ஓகே, ஒரு கலர் வந்துட்டு சேர்க்கப்படுறதுக்கு காரணம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா தெளிவான ஒரு அவதானத்தை பெறுறதுக்காக தான். இப்ப நாங்க நீர்ல இருக்கக்குள்ள வந்துட்டு அந்த அவதானத்தை வந்துட்டு தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஒரு தெளிவான அவதானத்தை பெறும் நோக்கில் தான், ஓகே, தெளிவாக வந்துட்டு நிறம் கொண்ட நீர் வந்துட்டு பாவிக்கப்படுகுது. பாருங்க, அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன செய்யணும்னா ரெஜிஃபோம் துண்டு ஒன்று எடுத்து அதை வந்து உருத்தி, ஓகே, அந்த ரெஜிஃபோம் தகடுகளை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றி தண்ணியில் வந்துட்டு மிதக்க விடுறது. பாருங்க, இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி, ஓகே, மிதக்க விடுறது. ஸோ மிதக்க விட்டு போட என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஓகே, நாங்கள் அதை வந்துட்டு அசைக்கிறது, மெல்ல மெல்லமாக அசைச்சு பார்க்குறது. நாங்கள் மெல்ல மெல்லமாக அசைக்கிற நேரம் வந்துட்டு என்ன செய்யப்படும், இந்த நீர் கொண்ட இந்த ஆழமற்ற தாலிக்குள்ளே வந்துட்டு இருக்கிற ஆக்கள் அல்லது பீங்கானுக்குள்ளே இருக்கிற ஆக்கள் வந்துட்டு அசைய தொடங்குவாங்க. அந்த ரெஜிபம் துண்டுகள் மெது மெதுவாக அசைய தொடங்கும். தெளிவாக இந்த அசைவு வந்துட்டு எதோடு சம்மந்தப்படுத்தி நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லி சொன்னால், தெளிவாக ஒரு புவி ஓட்டின் மீது, ஒரு புவி ஓட்டின் மீது தெளிவாக புவி தட்டுகளினுடைய அசைவை ஒத்ததாக வந்துட்டு இது வந்துட்டு இருக்குது என்று சொல்லி சொல்றாங்க. தெளிவாக பாருங்க, நீர்த்தாளியை மெதுவாக அசைத்து ரெஜிவம் துண்டுகள் அசையும் விதத்தை அவதானிக்குங்க. தெளிவாக இந்த செயற்பாட்டுல வந்துட்டு என்ன செய்யறோம்னு சொல்லி தெளிவா இருக்க வேண்டும்.
ஒரு பீங்கான் எடுத்து ஒரு ஆழம் என்ற தாலி எடுத்து அதுக்குள்ளே வந்துட்டு என்ன செய்கிறோம், தண்ணியை ஊற்றுறோம். தண்ணியை ஊற்றி போட்டு ரெஜிபம் துண்டை வந்துட்டு அதுக்கு கலரிங்கை கொடுத்து போட்டு ரெஜிபம் துண்டுகளை தூக்கி போடுறோம். போட்டுன்னு மெல்ல மெல்லமாக ஆட்டுறோம். ஆட்டுற நேரம் இந்த ரெஜிபம் துண்டு எப்படி இந்த தண்ணியில் அசையுதோ அதே மாதிரி தான் எங்கே புவி ஓட்டில் புவி தட்டுகள் வந்துட்டு அசையுது என்று சொல்லி முடிவுக்கு வரக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. மாணவர்களே, பின்ன இந்த செயற்பாடு விளங்கிட்டு தானே? சரி, இந்த செயற்பாடை வந்துட்டு நாங்கள் ஆய்வு கூடத்தில் மிஸ்ஸோட சேர்ந்து செய்து பார்ப்போம். என்ன மாதிரி வந்துட்டு இந்த செயற்பாடை நாங்கள் ஆய்வு கூடத்தில் செய்கிற அது தொடர்பான அவதானங்களை வந்துட்டு பார்த்துட்டு வருவோம். ஆய்வு கூடத்துக்கு போவோமா? பிள்ளைகள், இச்செயற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது புவித்தட்டின் அசைவை காட்டுதல். அந்த வகையில் இங்கே பாருங்கள், நாங்கள் பயன்படுத்தப்படுகின்றது எங்கள் நிறமூட்டப்பட்ட நீர் இலகுவாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் பாருங்கள், சின்ன சின்ன துண்டுகள் ரெஜிஃபோம் பயன்படுத்துகின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், புவியானது மூன்று பிரதான பகுதிகளாக நாங்கள் உட்பகுதிகளை பிரிக்கின்றோம். அந்த வகையில் மேல் பகுதி புவியோடு அதன் உள்பகுதியில் மென்மூடி அதன் அடுத்த உள்பகுதியை நீங்கள் அகனி என்று பார்த்துக்கொள்வீர்கள். அந்த வகையில் புவியோடு பாறைகளால் ஆக்கப்பட்டது, அதே நேரம் மென்மூடியானது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டு பகுதியில் இருக்குது, மென்மண்மூடி கீழ் மென்மூடி எனப்படும். அந்த வகையில் மென்மென்மூடியானது பாகுநிலையில் அதாவது பகுதி திண்ம நிலையில் காணப்படும். எனவே அங்கே இருக்கும் இந்த பகுதி திண்ம நிலையில் காணப்படும் பாறைகள் எவ்வாறு அசைகின்றதோ அதை நாங்கள் இவ்வாறு ஒரு செயற்பாட்டினோடாக காட்ட இருக்கின்றோம். அந்த வகையில் கீழ்ப்பகுதியை நாங்கள் பார்க்கலாம், அதாவது பாகத்தன்மையான மென்மூடி. அந்த மேற்பகுதியில் இவ்வாறான ரெஜிஃபோம் துண்டுகளை இடுகின்றோம். இந்த ரெஜிஃபோம் துண்டுகளை இவ்வாறு இட்டு பாருங்கள் பிள்ளைகள், இவ்வாறு ரெஜிஃபோம் துண்டுகளை இட்டு பாருங்கள். இவ்வாறு காண சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த தாலியை, நீர் கொண்ட தாலியை மெதுவாக அசைப்போம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ரெஜிஃபோம் துண்டுகள் எவ்வாறு அசைகின்றது என்பதை பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், பாருங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ரெஜிஃபோம் துண்டுகள் மெதுவாக அசைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் புவித்தட்டுக்களும் அசைகின்றது என்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை ஆகவே பிள்ளைகள், இந்த செயற்பாட்டில் இருந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் புவித்தட்டுக்கள் எவ்வாறு அசைகின்றது என்பது தெளிவாக விளங்கியிருக்கும். மாணவர்களே, ஆய்வு கூடத்தில் செய்த இந்த செயற்பாட்டு அவதானம் விளங்கிட்டு தானே? பின்ன எவ்வாறான ஒரு அசைவு வந்து நடக்குதுன்றது, அதுக்கு நாங்கள் எது கூடாக வந்து ஒப்பிடலாம் என்ற பகுதியை தெளிவாக அந்த பரிசோதனை கூடாக விளங்கி கொண்டே இல்லானே? பின்ன பாருங்க என்ன சொல்றாங்க, இந்த பரிசோதனை கூடாக நாங்கள் வரக்கூடிய முடிவும் அதே மாதிரி வந்துட்டு இந்த மேல் மென்மூடியின் மீது ஓகே தெளிவாக புவித்தட்டுக்கள் அசைகின்ற முறையும் வந்துட்டு ஒரே மாதிரியாக வந்துட்டு இருக்கும். இதுதான் இந்த பரிசோதனை கூடாக வந்துட்டு கிடைக்க பெற்ற அவதானமாக இருக்குது. பாருங்க இது தொடர்பாகத்தான் வந்துட்டு சொல்றாங்க, அதாவது மென்மூடியின் மேல் பகுதியில் பகுதி திண்ம நிலையில் அதாவது பாகுநிலையில் உள்ள மக்மா மீது புவித்தட்டுக்கள் அசையுங்கின்ற முறையை ரெஜிவம் துண்டுகளினுடைய அசைவின் மூலம் ஒப்பிட முடியும். தெளிவாக நாங்கள் ஆய்வு கூடத்தில் செஞ்சு பார்த்தோம், தெளிவாக அந்த நிறம் கொண்ட நீரின் மீது இந்த ரெஜிபோம் துண்டுகளினுடைய அசைவை வந்துட்டு எதுக்கு ஒப்பிடக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, மென்மூடியின் மேல் ஓகே மென்மூடியினுடைய மேல் பகுதியில வந்துட்டு புவித்தட்டுகள் அசைவதற்கு ஒப்பானதாக வந்துட்டு இருக்கும். இந்த செயற்பாடு உங்களுக்கு தெளிவானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த பகுதிக்குள்ள போவோமா? அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, புவித்தட்டு அசைகின்ற முறை சம்பந்தமாக வந்துட்டு போட்டிருக்கிறாங்க, அதாவது இந்த புவித்தட்டுகளினுடைய அசைவு சம்பந்தமாகத்தான் அடுத்ததாக வந்துட்டு கதைக்கப்படும். இந்த புவித்தட்டுகள் ஒன்றோட ஒன்று சார்பாக அசையக்கூடியதுன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். அதில் வந்துட்டு மூன்று வகையான அசைவுகள் வந்துட்டு இருக்குது. இதை சம்பந்தப்படுத்தி தான் அடுத்த விஷயம் வந்துட்டு எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. கவனிங்க,
பாருங்க, புவித்தட்டு எல்லையில் ஒன்றுக்கொன்று சார்பாக புவித்தட்டு அசையும் முறைகள் மூன்று உள்ளனவென இனங்கண்டுள்ளனர். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த புவித்தட்டுக்கள் அசைகின்ற முறையை பொறுத்த வரைக்கும் தெளிவாக மூன்று வகையான முறைகள் வந்துட்டு இருக்குது. அதாவது இந்த புவித்தட்டுகள் அசைகின்ற முறைக்கேற்ப தான் அந்த மூன்று வகையையும் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன வகைகள்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், முதலாவது முறையாக வந்துட்டு சொல்லக்கூடியது வந்துட்டு விரிகை புவித்தட்டு எல்லை. ஸோ முதலாவது சொல்லக்கூடியது விரிகை புவித்தட்டு எல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த விரிகை புவித்தட்டு எல்லைன்னா என்னன்னு சொல்லி நாங்கள் தெளிவாக உதாரணத்தோடு வந்துட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த புவித்தட்டுகள் அசைகின்ற அடுத்த இரண்டாவது முறையாக சொல்லக்கூடிய முறை ஒருங்கும் புவித்தட்டு எல்லை. முதலாவது முறைக்கு நாங்கள் சொல்கிற பேர் வந்துட்டு விரிகை புவித்தட்டு எல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இரண்டாவது முறைக்கு தெளிவாக ஒருங்கும் புவித்தட்டு எல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், மூன்றாவது முறைக்கு வழுக்கும் புவித்தட்டு எல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். மூன்றாவது முறையை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறைக்கு நாங்கள் சொல்கிற பேர் வந்துட்டு வழுக்கும் புவித்தட்டு எல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, முதலாவது விரிகை புவித்தட்டு எல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இரண்டாவது ஒருங்கும் புவித்தட்டு எல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். மூன்றாவது வழுக்கும் புவித்தட்டு எல்லைன்னு சொல்லி சொல்லுவோம். பின்ன தெளிவாக வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, புவித்தட்டு அசைகின்ற முறைகளை வந்துட்டு எங்களோட எக்ஸாம்பிளை வந்துட்டு கேட்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பின்ன இந்த விரிகை புவித்தட்டு எல்லையண்டா என்ன, ஒருங்கும் புவித்தட்டு எல்லையண்டா என்ன, அதே மாதிரி வழுக்கும் புவித்தட்டு எல்லையண்டா என்ன, அது தொடர்பான பகுதியை தான் வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் எக்ஸாம் நோட்டாக குறிச்சிட்டு போவோம். நம்மளுக்கு தெரியும், எங்களுக்கு எக்ஸாமுக்கு வர மிக மிக முக்கியமான விஷயங்களை தான் நாங்கள் எக்ஸாம் நோட்டில் குறிக்கிறோம். எனவே அந்தந்த பகுதிகளுக்குரிய எக்ஸாம் நோட்டை கையோட அப்படுத்தப்படுத்தே குறித்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதுக்குரிய எக்ஸாம் நோட்டாக எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் சரிதானே? அதாவது என்ன சொல்ல போகிறோம், தெளிவாக வந்துட்டு புவித்தட்டு அசையும் முறைகள், ஓகே, தெளிவாக புவித்தட்டுகள் அசைகிற முறைகள் வந்துட்டு மூன்று முறைகள் இருக்குது. விரிகை புவித்தட்டு இல்லை, ஒருங்கும் புவித்தட்டு இல்லை, வழுக்கும் புவித்தட்டு இல்லைன்னு சொல்லி மூன்று வகை இருக்குது. தெளிவாக இந்த மூன்று புவித்தட்டு எல்லைகள் தொடர்பாகவும் எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் மாதிரி இருக்க வேண்டும். மாணவர்களே, இந்த பகுதி தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம். அடுத்த பதவி போவோமா? சரி, அந்த வகையில் வந்துட்டு பார்த்தமண்டு சொல்லி சொன்னால், முதலாவது புவித்தட்டு எல்லை தொடர்பாக வந்துட்டு கதைக்க போகிறோம். ஸோ முதலாவது புவித்தட்டு எல்லையாக வந்துட்டு சொல்லக்கூடியது வந்துட்டு விரிகை புவித்தட்டு எல்லை தொடர்பாக வந்துட்டு கதைக்க போகிறோம். முதலாவது பகுதியாக வந்துட்டு விரிகை புவித்தட்டு எல்லை தொடர்பாக வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த விரிகை புவித்தட்டு எல்லையை வந்துட்டு வடிவாக வந்துட்டு படத்தில் வந்து குறிச்சு காட்டியிருக்காங்க. பாருங்க, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு ஒரு புவித்தட்டு, அதே மாதிரி இங்கால ஒரு புவித்தட்டு இருக்குது. ஸோ இவற்றினுடைய அசைவை பாருங்க, இந்த புவித்தட்டு இங்கால திசையில வந்துட்டு அசைய, அதே மாதிரி இவர் வந்து அதுக்கு எதிர் திசையில வந்துட்டு அசையுது. ஸோ இவ்வாறு அசைவதற்கூடாக, பின்ன இந்த புவித்தட்டு இங்கால மூவ் ஆக போகுது, அதே மாதிரி இந்த புவித்தட்டு இங்கால மூவ் ஆக போகுது. ஸோ தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா இரண்டு புவித்தட்டுகளும் இப்படி எதிரெதிர் திசையில வந்துட்டு மூவ் ஆகிற நேரம் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இதுக்கு கீழே இருக்கிற மக்மா குழம்பு வந்துட்டு வெளிவர வந்துட்டு ஆரம்பிக்கும். ஸோ இவ்வாறான ஒரு நிலைமையைத்தான் வந்துட்டு இந்த விரிகை புவித்தட்டு எல்லை வந்துட்டு குறிப்பிடுவதாக வந்துட்டு இருக்கும். பாருங்க, தெளிவாக இந்த விரிகை புவித்தட்டு எல்லையை பொறுத்த வரைக்கும், இந்த விரிகை புவித்தட்டு எல்லைன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, அதாவது இந்த புவித்தட்டு எல்லையில் புவித்தட்டுகள் இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று விலகுகின்றன. தெளிவாக விரிகை புவித்தட்டு எல்லையில்
தெளிவாக இரண்டு புவித்தட்டுகளும் ஓகே ஒன்றிலிருந்து ஒன்று விலகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த புவித்தட்டு எல்லையில புவித்தட்டுகள் இரண்டும் ஒன்றை விட்டு ஒன்று வந்து என்ன செய்தாம் விலகுதாம்னு சொல்லி சொல்றாங்க. பின்ன தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ தெளிவாக இந்த விரிகை புவித்தட்டு எல்லைக்கு உதாரணமாக ஓகே இந்த மத்திய அத்லாந்திக் தட்டை வந்துட்டு உதாரணமாக வந்துட்டு சொல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இந்த பிரதேசத்துல காணப்படுறது வந்துட்டு தெளிவாக விரிகை புவித்தட்டு எல்லையாக வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பின்ன இதுக்குரிய இந்த விரிகை புவித்தட்டு எல்லை வந்துட்டு நடைபெறும் போது என்ன விதமான மாற்றம் நடைபெறும், அதே மாதிரி வந்துட்டு இதுக்குரிய உதாரணங்கள் வந்துட்டு என்னென்ன, இதுக்குரிய உதாரணங்கள் வந்துட்டு என்னென்ன என்பது தொடர்பாகத்தான் அடுத்ததாக வந்துட்டு சொல்றாங்க. பாருங்க தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த விரிகை புவித்தட்டு எல்லை நடைபெறும் போது புவித்தட்டுக்கள் ஒன்றை ஒன்று எதிர்நோக்கிய திசையில வந்துட்டு விலகல் அடையும் சொல்லி கதைச்சிருந்தோம். இவ்வாறு விலகல் அடையும் போது கீழே காணப்படுகிற மக்மா குழம்பு வந்துட்டு வெளிவரக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி கதைச்சிருந்தோம். எனவே அது கூடாக புதிய புவியோடு வந்துட்டு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி கதைச்சிருந்தோம். பாருங்க அதை பத்தி தான் அடுத்ததாக வந்து கதைக்கிறாங்க. அதாவது விலகி உள்ள புவித்தட்டு எல்லையில், என்னவா விலகி உள்ள புவித்தட்டு எல்லையில் மேல் மென்மூடியில், ஓகே விலகி உள்ள புவித்தட்டு எல்லையினுடைய மேல் மென்மூடியில் உள்ள மக்மா இரண்டு புவித்தட்டுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியின் ஊடாக மேற்புறத்திற்கு வருவதன் காரணமாக புதிய புவியோடு உருவாகின்றது. தெளிவாக ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இந்த விரிகை புவித்தட்டு எல்லை வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா ரெண்டு புவித்தட்டுகளும் ஒன்றுக்கொன்று எதிரான திசையில வந்துட்டு விலகல் அடையுது. இவ்வாறு விலகல் அடையும் போது தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதற்கூடாக வந்துட்டு மக்மா குழம்பு வந்துட்டு வெளியில வந்துட்டு வருகுது. ஸோ இவ்வாறு வெளிவருகின்ற இந்த மக்மா குழம்பால அந்த இடத்துல புதிய ஒரு புவித்தட்டு வந்துட்டு தோற்றுவிக்கப்படுகுது என்று சொல்லி சொல்றாங்க. இந்த விரிகை புவித்தட்டு எல்லை தொடர்பாக வந்துட்டு தெளிவான விளக்கம் வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேணும். இந்த விரிகை புவித்தட்டு எல்லை கூடாக வந்துட்டு என்ன விஷயம் வந்துட்டு உருவாக்கப்படுதுன்ற தெளிவான விளக்கம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க வேணும். பாருங்க இது தொடர்பாக கதைக்கிறாங்க தொடர்ச்சியாக. இவ்வாறான புவித்தட்டு எல்லைகள் அநேகமாக சமுத்திரங்களுக்கு அடியில் உள்ளன. அதாவது இந்த புவித்தட்டு எல்லைகள் விரிகை புவித்தட்டு எல்லையை பொறுத்த வரைக்கும் இது எவ்வாறான இடங்கள்ல காணப்படும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அநேகமாக சமுத்திரங்களுக்கு அடியில வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இந்த விரிகை புவித்தட்டு எல்லையை பார்த்தோம்னா அநேகமாக சமுத்திரங்களுக்கு அடியில வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இதுக்குரிய உதாரணமும் வந்துட்டு கடும் முக்கியம் ஓகே மத்திய அத்லாந்திக் எல்லை ஓகே இதுக்குரிய உதாரணமாக வந்துட்டு சொல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். எனவே இந்த விரிகை புவித்தட்டு எல்லையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எக்ஸாம் நோட்ல வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்தை கவனிப்போம். ஸோ தெளிவாக இந்த விரிகை புவித்தட்டு எல்லையை பொறுத்த வரைக்கும் தெளிவாக அதில் வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்க வேணும். அப்படின்னா என்ன விரிகை புவித்தட்டு எல்லையா என்ன நடக்குது, தெளிவாக புவித்தட்டுகள் ஒன்றையொன்று எதிர்நோக்கியதா ஒன்றையொன்று எதிர் திசையில வந்துட்டு விலகல் அடையுது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா இது கூடாக என்ன உருவாக்கப்படும், தெளிவாக விரிகை புவித்தட்டு எல்லை கூடாக வந்துட்டு தெளிவாக வார மக்மா குழம்பால வந்துட்டு இன்னும் ஒரு புவி ஓகே இன்னும் ஒரு புவித்தட்டு வந்துட்டு உருவாக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே இதுக்குரிய உதாரணம் ஓகே தெளிவாக இந்த மூன்று விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இதை வச்சு அடிக்கடி ஓகே பகுதி ஒன்றுக்குரிய கேள்விகளும் வந்துட்டு போடுறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பகுதி இரண்டுக்குரிய கேள்விகளும் வந்துட்டு போடுறாங்க. எனவே இது தொடர்பாக வந்துட்டு ஒரு தெளிவான விளக்கம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம். மாணவர்களே பின்ன இந்த பகுதி தெளிவுதானே, ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம் அடுத்த பதிவு போவோமா? சரி விரிகை புவித்தட்டு எல்லை பார்த்துட்டோம். அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிற பகுதி வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா
ஒருங்கும் புவித்தட்டு எல்லை சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கப்புறம். அதாவது விரிகை புவித்தட்டு எல்லையில் வந்துட்டு நாங்கள் என்னென்ன விஷயம் கதைச்சிருந்தோம், விரிகை புவித்தட்டு எல்லையண்டா என்ன, அதே மாதிரி இந்த விரிகை புவித்தட்டு எல்லை வந்துட்டு என்னத்தை உருவாக்கும், அதுக்குரிய உதாரணங்கள் வந்துட்டு என்னன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். அதே போல இங்கேயும் வந்துட்டு என்ன செய்ய போறோம்டா, இந்த ஒருங்கும் புவித்தட்டு எல்லையண்டா என்ன, அதே மாதிரி இந்த ஒருங்கும் புவித்தட்டு எல்லை என்னத்தை உருவாக்குது, எப்படி உருவாக்குது, இதுக்குரிய உதாரணம் வந்துட்டு என்ன, இவ்வாறான விஷயங்களை தான் இங்கேயும் கதைக்கப்புறோம். இதுவும் எங்களோட பரீட்சையை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக வந்துட்டு இருக்கும். பகுதி ஒன்றுக்குரிய வினாக்களாக இருக்கலாம், பகுதி இரண்டுக்குரிய வினாக்களாக இருக்கலாம், எல்லா பகுதிகளும் இடம்பெறுகின்ற ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்கும். எனவே இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டியது வந்துட்டு அவசியம். பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, ஓகே, இத்தட்டெல்லையில் இரு புவித்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன. பாருங்க தெளிவாக இந்த ஒருங்கும் புவித்தட்டை வந்துட்டு தெளிவாக காட்டியிருக்கிறாங்க. இவ்வாறு வந்துட்டு ஒரு புவித்தட்டு வந்துட்டு இருக்குது, அதே மாதிரி இவ்வாறு ஒரு புவித்தட்டு இருக்குது. ஓகே, இதுல முக்கியம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா அவற்றினுடைய அசையும் திசைகளை பாருங்க. அதாவது ஒன்று இப்படி வந்துட்டு அசையுது, அடுத்தால வந்துட்டு பார்த்தோம்னா அப்படியே நேர் எதிராக, ஓகே, அவரை எதிர் நோக்கி வந்துட்டு அசையுது. ஸோ இவர் இப்படி மூவ் ஆகுறாரு, இவர் இப்படி மூவ் ஆகுறாரு. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு எதிர் திசையில வந்துட்டு போற நேரம் வந்துட்டு என்ன செய்யப்படும், ரெண்டு புவித்தட்டுகளும் வந்துட்டு மோதுகை அடையக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு ஏற்படும். இதுதான் ஒருங்கும் புவித்தட்டு எல்லையில வந்துட்டு நடைபெறுகின்ற மாற்றமாக வந்துட்டு இருக்கும். இதுதான் ஒருங்கும் புவித்தட்டு எல்லையில வந்து நடைபெறுற மாற்றமாக வந்துட்டு இருக்கும். பாருங்க, இத்தட்டெல்லையில் இரு புவித்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன. ஓகே, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா இந்த தட்டெல்லையில இந்த ரெண்டு புவித்தட்டுகளும் வந்துட்டு என்ன செய்யப்படுது, ஒன்றுடன் ஒன்று வந்துட்டு மோதுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க, இந்த மோதுகைகளின் காரணமாக, அதாவது இந்த ஒருங்கும் புவித்தட்டு எல்லை காரணமாக என்ன பகுதி உருவாக்கப்படுது, என்ன பகுதி உருவாக்கப்படுது, அது தொடர்பான விஷயங்களை பத்தி கதைக்கிறாங்க. பாருங்க, இங்கு ஒரு தட்டு மற்றைய தட்டினுடைய அடியை நோக்கி செல்லுகின்றது. அதாவது ஒரு தட்டு வந்து என்ன செய்யப்படுது, மற்றைய தட்டினுடைய அடியை நோக்கி வந்து செல்லுது. பாருங்க, இங்க வந்துட்டு காட்டியிருக்கிறாங்க ஒரு தட்டு வந்துட்டு மற்றைய தட்டினுடைய அடியை நோக்கி வந்துட்டு போகுது. ஸோ இப்படி போறதன் காரணமாக இவ்வசைவு வந்துட்டு நிகழும் பகுதியில் எரிமலைகள் தோன்றுகின்றன. தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா நாங்க விரிகை புவித்தட்டு எல்லையில வந்துட்டு புதிய, ஓகே, புவித்தட்டுகள் உருவாகுதுன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். ஆனா இங்க வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த ஒருங்கும் புவித்தட்டு எல்லைகள் காரணமாக, அதாவது இந்த புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதுறதால ஒன்று ஒன்றுக்கு கீழே போகும், அப்படி போறதால வந்துட்டு தெளிவாக எரிமலைகள் வந்துட்டு உருவாக கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, தெளிவாக இந்த ஒருங்கும் புவித்தட்டு எல்லை மூலம், ஓகே, உருவாக்கப்பட்ட ஒரு இடமாக இந்த புனித ஹெலோனா எரிமலையை வந்துட்டு சொல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பின்ன எவ்வாறு எரிமலை உருவாக்கப்படுது, அதுக்குரிய உதாரணம் வந்துட்டு என்னன்னு சொல்லி தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும். இங்க வந்து நம்மள்ட மூன்று விதமான கேள்விகள் வந்துட்டு வினவப்படும். முதலாவதுல வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னா தெளிவாக வந்துட்டு, ஓகே, இந்த ஒருங்கும் புவித்தட்டுகள் எப்படி வந்துட்டு நடக்குதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு இது கூட என்ன உருவாக்கப்படும், ஏனவாறு உருவாக்கப்படுது, இதுக்குரிய உதாரணம் வந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. எனவே இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் வந்துட்டு எங்களால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது வந்து முக்கியம். எனவே பின்ன இது தொடர்பான எக்ஸாம் நோட்டுக்கு போவோம். பின்ன இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எக்ஸாம் நோட்டை பொறுத்த வரைக்கும் முதலாவது ஒருங்கும் புவித்தட்டெல்லை, ஓகே, ஸோ அவரை வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்க வேணும், இதால என்ன உருவாகும், ஏன் உருவாகுதது, எப்படி உருவாகுது, நம்மளுக்கு தெரியும் எரிமலைகள் வந்துட்டு உருவாகும், எப்படி உருவாகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இதுக்குரிய உதாரணம் புதிய ஹெலோனா மலை என்ன, ஸோ அதுக்குரிய உதாரணம் வந்துட்டு என்ன, இந்த நாலு விஷயங்களும் முக்கியம் எங்களோட பரீட்சையை பொறுத்த வரைக்கும். தெளிவாக அதில் வரைவிலக்கணம், அதே மாதிரி
இந்த ஒருங்கும் புவி தட்டையால வந்து என்ன உருவாகும், ஏன் அப்படி உருவாகுது, ஓகே, அதே மாதிரி அதுக்குரிய உதாரணம் வந்துட்டு என்னன்ற விஷயமும் தெளிவாக வந்துட்டு இருக்க வேண்டும். இது எல்லாமே எங்களோட எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய பகுதிகளாக வந்துட்டு இருக்கு. மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம் அடுத்த பதிவு போவோமா? சரி, அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த மூன்றாவது முறை சம்பந்தமாக வந்துட்டு கதைக்க போறோம். மூன்றாவது முறையாக நாங்க கதைக்க போற விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா தெளிவாக வழுக்கும் புவித்தட்டு எல்லை சம்பந்தமாக வந்துட்டு கதைக்க போறோம். எது சம்பந்தமாக கதைக்க போறோம்? வழுக்கும் புவித்தட்டு எல்லை சம்பந்தமாக வந்துட்டு கதைக்க போறோம். ஏற்கனவே விரிகை புவித்தட்டு எல்லை சம்பந்தமாக கதைச்சிருந்தோம், அதே மாதிரி ஒருங்கும் புவித்தட்டு எல்லை சம்பந்தமாகவும் கதைச்சிருந்தோம். ஓகே, முதலாவது விரிகை புவித்தட்டு எல்லை சம்பந்தமாக கதைச்சிருந்தோம், அதே மாதிரி ஒருங்கும் புவித்தட்டு எல்லை சம்பந்தமாகவும் கதைச்சிருந்தோம். அடுத்ததாக மூன்றாவது நாங்கள் கதைக்க போறது வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா தெளிவாக வழுக்கும் புவித்தட்டு எல்லை தொடர்பாகத்தான் மூன்றாவதாக கதைக்க போறோம். பாருங்க, மூன்றாவதாக வந்துட்டு நாங்கள் கதைக்க போற விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா வழுக்கும் புவித்தட்டு எல்லை தொடர்பான பகுதி. சரி, பாப்போம். பாருங்க, இப்புவித்தட்டு எல்லையில் இரண்டு தட்டுக்களும் ஒன்றுடன் ஒன்று தொடுகையுற்றவாறு எதிர் திசையில் அசையும். பாருங்க, இங்க வந்து எப்படி வந்துட்டு புவித்தட்டுகள் அசையுதுன்னு சொல்றாங்க. தெளிவாக வந்து இது வந்து ஒரு புவித்தட்டு, அதே மாதிரி அடுத்தது இன்னா இருக்குது ஒரு புவித்தட்டு. இவர் வந்துட்டு இப்படி அசையப்படுறாரு, இந்த திசையில அசையப்படுறாரு. இவர் அப்படி அதுக்கு எதிர் திசையான அசையில அசையப்படுறாரு. ஒன்றோடு ஒன்று வழுக்கி வந்துட்டு அசையும். இவர் அசைவை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒன்றோடு ஒன்று வழுக்கியதாக வந்துட்டு இருக்கும். ஸோ தெளிவாக அதன் காரணமாகத்தான் வந்துட்டு அதுக்கு என்ன பெயர் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க, வழுக்கும் புவித்தட்டில்லை என்ற பதத்தை வந்துட்டு பாவிக்கிறாங்க. தெளிவாக ஞாபகம் வச்சு கொடுங்க. அதாவது புவித்தட்டில்லையில் இருக்கிற ரெண்டு தட்டுகளும் ஒன்றோடொன்று தொடுகையுற்றவாறு, ஒன்றோடொன்று தொடுகையுற்றவாறு எதிர் திசையில வந்துட்டு அசையும். ஒன்றோடொன்று தொடுகையுற்றவாறு எதிர் திசையில வந்துட்டு அசையும். ஸோ அதுக்கு சொல்ற பேதான் வந்துட்டு வழுக்கும் புவித்தட்டில்லை என்று சொல்லி சொல்லுவோம். பின்ன தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, புவித்தட்டில்லையில வந்துட்டு ரெண்டு தட்டுகளும் ஒன்றோடு ஒன்று தொடுகையுற்றவாறு எதிர் திசையில வந்துட்டு அசையும். சரிதானே? ஸோ இதுக்கு சொல்ற பேதான் வந்துட்டு வழுக்கும் புவித்தட்டு இல்லை. பின்ன தெளிவாக சில நேரங்களில் இந்த புவித்தட்டிலே வரைய சொல்லியும் கேட்கலாம். சில நேரங்களில் பல் தேர்வு வினாக்களில் இந்த புவித்தட்டிலேயே தந்துட்டு அடையாளப்படுத்த சொல்லி கேட்கலாம். எனவே பல்வேறு விதமாக கேள்விகள் வந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இது தொடர்பாக எங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேண்டும். மாணவர்களே, பின்ன இந்த பகுதி தெளிவு தானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம் அடுத்த பதிவு போவோமா? பாருங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த வழுக்கும் புவித்தட்டு எல்லை தொடர்பாக வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு சொல்றாங்க. இந்த வழுக்கும் புவித்தட்டு எல்லை வந்துட்டு எவ்வாறான விடயங்களை வந்துட்டு ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பாக வந்துட்டு கதைக்கிறாங்க. பாப்போம். பாருங்க, சில சமயங்களில் இவ்வாறு அசையும் புவித்தட்டுக்கள் ஒன்றுடன் ஒன்று இறுகுகின்றன. ஓகே, இப்படி ஒன்றோட ஒன்று தழுவியதாக வந்துட்டு அசையும் போது, ஓகே, இரண்டுமே வந்துட்டு இறுகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இரண்டுமே வந்துட்டு இறுகக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இவ்வாறான சந்தர்ப்பம் நிகழும் போது, ஓகே, அதிக சக்தி ஒன்று சேரும் போது அவ்விடத்தில் பாரிய நிலநடுக்கம் ஒன்று ஏற்படுத்தப்படுகின்றது. ஸோ இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்துட்டு அதிகளவான சக்தி வந்துட்டு ஒன்று சேர்வதன் காரணமாக வந்துட்டு பாரிய நிலநடுக்கம் வந்துட்டு உருவாக்கப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஓகே, தெளிவாக இது வழுக்கும் புவித்தட்டு எல்லையில் வந்துட்டு நடைபெறுகின்ற மாற்றமாக வந்துட்டு இருக்கும். எனவே புவித்தட்டு எல்லை வந்துட்டு என்னென்ன முறைகளில் வந்துட்டு இந்த புவித்தட்டுகள் அசையும், அதே மாதிரி இந்த புவித்தட்டுகள் அசையும் போது என்னென்ன விஷயங்கள் உருவாக்கப்படும், அதுக்குரிய காரணம் வந்துட்டு என்ன, அதுக்குரிய உதாரணங்கள் வந்துட்டு என்னென்ன, எல்லா விடயங்களையும் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு படிச்சு கொள்ளுங்க. ஏனண்டா இதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு கேட்கப்பட்டு கொண்டிருக்குது. எனவே இது தொடர்பான ஒரு பூரணமான விளக்கம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க வேண்டியது வந்துட்டு அவசியம். மாணவர்களே, இந்த விஷயம் தெளிவு தானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீங்களா? அடுத்த பதிவு போவோமா?
சரி, அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் தெளிவாக வந்துட்டு இந்த புவித்தட்டையினுடைய முறைகள் சம்பந்தமாக வந்து காய்ச்சிருந்தோம். மிரிகை புவித்தட்டு, ஒருங்கும் புவித்தட்டு, வழுக்கும் புவித்தட்டுன்னு சொல்லி காய்ச்சிருந்தோம். ஸோ இந்த புவித்தட்டு எல்லைகளுக்குரிய உதாரணமாக ஒரு செயற்பாடை நாங்கள் வந்துட்டு கதைக்க போகிறோம். அதாவது வந்துட்டு பாருங்க, இது அசைகிற முறை, அதாவது புவியோடும் புவி தட்டும் அசைகின்ற முறையை காட்டுவதற்காக ஒரு பரிசோதனை ஒன்றை வந்துட்டு செய்ய போகிறோம், ஒரு செயற்பாடு ஒன்று செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ இந்த செயற்பாடை பொறுத்த வரைக்கும், இந்த செயற்பாட்டுக்கு எங்களுக்கு தேவையான பொருளாக வந்துட்டு இருக்கிறது ஒரு அவித்த ஒரு முட்டை ஒன்று. ஓகே, ஒரு அவித்த ஒரு முட்டை வந்து நம்மளுக்கு தேவை, ஓடோட தேவை. சரிதானே, இதுதான் தேவையான பொருள். சரி, இதை வச்சு நாங்கள் எப்படி ஒரு புவித்தட்டு அசைகிற முறையை வந்துட்டு கண்டுபிடிக்கலாம், எதுக்கு எதை நாங்கள் ஒப்பிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும் என்று சொல்லி பார்ப்போம். பாருங்க, இதுக்குரிய செய்முறைகள் வந்துட்டு என்னென்ன, இந்த செயற்பாட்டுக்குரிய செயல்முறைகள் வந்துட்டு என்னென்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது, அவித்த முட்டையை மேசையின் மீது தட்டி அதில் வெடிப்புகள் சிலவற்றை ஏற்படுத்தி கொள்க. நம்மளுக்கு தெரியும், நாங்கள் ஒரு முட்டையை வந்து அவிச்சு ஓடோட எடுத்துக்கொள்ளணும், எடுத்துட்டு ஒரு மேசையில் வந்து லைட்டாக தட்டுறது, தட்டின உடனே அந்த ஓட்டில் வந்துட்டு தெளிவாக வெடிப்புகள் உருவாகிறத வந்துட்டு அவதானிக்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். எனவே முதல் படிநிலையாக வந்துட்டு அதை பற்றி தான் கதைக்கிறாங்க. ஒரு அவித்த முட்டையை வந்துட்டு மேசையின் மீது தட்டி அதில் வெடிப்புகள் சிலவற்றை ஏற்படுத்தி கொள்ளட்டான். சரி, ஏற்படுத்தியாச்சு. அடுத்த சொல்கிறாங்க பாருங்க, இங்கு முட்டையின் ஓட்டை புவி ஓட்டுடன் ஒப்பிட முடியும். தெளிவாக இந்த முட்டையினுடைய ஓடுகள் இருக்குதானே, அதை நாங்கள் வந்துட்டு தெளிவாக ஓகே எல்லாத்தையும் சேர்த்து புவி ஓட்டுக்கு வந்துட்டு ஒப்பிட்டு கொள்ளக்கூடியதாக வந்துட்டு இருக்குது. ஓகே, அதன் கீழ் உள்ள வெண்கருவை மேல் மென்மூடியுடன் ஒப்பிட முடியும். தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா அதுக்குள்ளே வந்து வெள்ளக்கறி வந்துட்டு இருக்கும், வெண்கறி இருக்கும், அதை வந்துட்டு நாங்கள் மேல் மென்மூடிக்கு வந்துட்டு ஒப்பிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சரிதானே, பின்ன இதில் வந்துட்டு நாங்கள் இந்த முட்டையில் வந்து வெடிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குந்தானே, அந்த வெடிப்புகள் ஏற்பட்ட இடத்தை பாருங்கள், வெடிப்பு பிளவு ஏற்பட்ட இடத்தை மார்க்கர் பேனையினால் நிறம் தீட்டுகள். ஓகே, மார்க்கர் பேனியால் வந்து நிறம் தீட்ட சொல்லியிருக்காங்க. பாருங்கள், படுத்த வெடிப்புகள் வந்துருக்கோ அதை வந்து நாங்கள் நிறம் தீட்டுறது. ஓகே, ஸோ அவ்வாறு வந்து நிறம் தீட்டி கொள்ளட்டாமனு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, பின் அவ்வடிப்பை அங்குமிங்குமாக அசையுமாறு முட்டையை உள்ளங்கைக்கு எடுத்து மெதுவாக அழுத்துங்க. ஓகே, அந்த தெளிவாக அந்த வெடிப்புகள் வந்துட்டு அசைகிற மாதிரி உள்ளங்கையில் அந்த முட்டையை வச்சு வந்துட்டு என்ன செய்யணும், ஓகே அழுத்தட்டா. ஸோ அழுத்துற நேரம் தெளிவாக அந்த அமைப்பு, அதாவது இந்த நம்மட அந்த வெடிப்புகள் ஏற்பட ஓடி இருக்குதானே, பல்வேறு விதமாக அசைவதை வந்துட்டு எங்களால் பார்க்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதை வச்சு நாங்கள் புவித்தட்டினுடைய அசைவை, இதை வச்சு நாங்கள் புவித்தட்டுற அசைவை வந்துட்டு ஒப்பிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பின்ன பாருங்க, என்ன எடுக்கிறோம், ஒரு அவிச்ச முட்டை எடுக்கிறோம். ஓகே, அவிச்ச முட்டையை ஓடு எடுத்து அதை தட்டின உடனே வெடிப்புகள் வந்துட்டு வரும். வெடிப்புகள் வந்த உடனே வந்துட்டு என்ன செய்யணும், ஒரு மார்க்கர் பெண்ணால் எடுத்து அந்த வெடிப்புகளை வந்து மார்க் பண்ணுறோம், அப்புறம் உள்ளங்கையில் வச்சு அழுத்துறோம். ஓகே, அந்த ஓட்டினுடைய அசைவை வந்துட்டு பார்க்குறோம். இவ்வளவுதான் செய்முறை. மாணவர்களே, பின் இந்த செயற்பாடு வந்துட்டு விளங்கிட்டான். சரி, இந்த செயற்பாடை வந்துட்டு நாங்கள் ஆய்வு கூடத்தில் போய் செய்து பார்ப்போம். மிஸ்ஸோட சேர்ந்து இந்த செயற்பாடு என்னென்ன மாதிரி செய்கிற, இதிலிருந்து அவதானங்கள் எவ்வாறு பெறப்படும் என்ற விஷயத்தை வந்துட்டு ஆய்வு கூடத்தில் போய் செய்து பார்ப்போம். ஆய்வு கூடத்துக்கு போவோமா? பிள்ளைகள், இச்செயற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது புவியோடும் புவி தட்டும் அசையும் விதத்தை காட்டுதல். அந்த வகையில் நாங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருந்த பொருட்கள், இங்கே பாருங்கள் பிள்ளைகள், ஒரு அவித்த முட்டை ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. இந்த அவித்த முட்டையை நாங்கள் அந்த ஓடுகளை மெதுவாக உடைப்பதன் மூலம் ஏற்படும் வெடிப்புகளை இந்த மார்க்கர் பெண்ணினால் பேனாவினால் கீறுவதன் மூலம், பின்பு அந்த முட்டை கோதுகளை நாங்கள் மெதுவாக அசைக்கும் போது அவை அசைகின்ற முறையின் அடிப்படையில் புவி தட்டும் புவி ஓடும் எவ்வாறு அசைகின்றது என்பதை காட்ட முடியும். அந்த வகையில் இப்போது நாங்கள் அந்த செயற்பாட்டை செய்வோம். பாருங்கள் பிள்ளைகள்,
பாருங்கள் பிள்ளைகள், இவ்வாறு நாங்கள் உடைத்து கொள்ள வேண்டும். பின்பு பாருங்கள் பிள்ளைகள், இவ்வாறு இந்த தட்டுக்கள், அதாவது மேல் பகுதி புவியோடு உள்ளே இருப்பது புவி தட்டு, இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நகருகின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் பிள்ளைகள், இதை நாங்கள் பார்ப்பதற்கு இந்த பகுதியில் பேனாவினால், இந்த நிறப்பேனாவினால் குறித்து கொள்ள வேணும். அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இந்த பகுதிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள் பிள்ளைகள், இந்த தட்டு எவ்வாறு பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், ஒன்றின் மீது ஒன்று வலிக்கிச் செல்கின்றது. பாருங்கள் இவ்வாறு இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றின் மீது ஒன்று வலிக்கிச் செல்கின்றது. இது வலிக்கு தட், வலிக்கு செல்லும் தட்டாக காணப்படுகின்றது. இதே நேரம் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், விரிந்து செல்கின்றது. இந்த பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் விரிகின்றது. இவ்வாறு ஏற்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், விரிந்து செல்லும் தட்டுக்கள் பாருங்கள், இவ்வாறு விரிந்து செல்கின்றது. இந்த சந்தர்ப்பம் உங்களால் பார்க்கக்கூடிய இருக்கு, விரிந்து செல்கின்றது. ஒன்று ஒன்று வலிக்கு செல்கின்றது, விரிந்து செல்கின்றது. இதே நேரம் பாருங்கள், அந்த வகையில் பாருங்கள், இது உங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், விரிந்து செல்லும் தட்டில்லை. இதே நேரம் வலிக்கு செல்லும் தட்டில்லை. ஒன்றையோடு ஒன்று மேதை பொருந்துகின்றது, ஒருங்கி செல்லும் தட்டில்லை. ஆகவே மூன்று சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக, அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் பிள்ளைகள். பாருங்கள் பிள்ளைகள், இந்த பகுதியை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், ஒன்று நெருங்கி செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஓடு இன்னொரு மேல் பகுதியை நீங்கள் வலிக்கு செல்கின்றது. எனவே அது வலிக்கு செல்லும் தட்டாக கருகின்றது. இதே நேரத்தில் இங்கே பாருங்கள், ஒன்று விலகி செல்லேக்கு அது விரிந்து செல்லும் தட்டெல்லையாக காணப்படுகின்றது. பாருங்கள், விரிந்து செல்லுகின்றது. இதே நேரம் ஒன்றோடு ஒன்று ஒருங்கி மேல் நோக்கி ஒருங்குகின்றது. ஒன்றோடு ஒன்று ஒருங்கி செல்வதனால் அது ஒருங்கு தட்டு எல்லையாக காணப்படுகின்றது. ஆகவே பிள்ளைகள், இந்த செயற்பாடில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, புவியோடும் புவி தட்டுக்களும் எவ்வாறு அசைகின்றது என்பது இந்த முட்டை, அவித்த முட்டையை கொண்டு நீங்கள் தெளிவாக விளங்கியிருப்பீர்கள். மாணவர்களே, தெளிவாக ஆய்வு கூடத்தில் மிஸ் செஞ்சதை வந்துட்டு பார்த்துருப்பியல், இந்த ப்ராக்டிகல் வந்துட்டு என்னென்ன மாதிரியான அவதானத்தை வந்துட்டு எடுத்ததுன்னு சொல்லி, பின் அது தொடர்பான விவரங்களை வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு பார்ப்போம். சரியா பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். முட்டையை அழுத்தும் போது, ஓகே, தெளிவாக வந்துட்டு பார்த்தோம்னா முட்டையை அழுத்தும் போது சில வெடிப்புகள் உள்ள இடங்களில் முட்டையோட்டினுடைய பகுதி விலகுகின்றது. அதாவது முட்டையோட்டை நாங்கள் அழுத்துற நேரம் சில இடத்துல வந்துட்டு என்ன செய்யப்படுதுண்டா, அந்த முட்டையோடு வந்துட்டு ஒன்றுல இருந்து ஒன்று விலகுது. ஸோ நாங்கள் இதை வந்து நாங்கள் எதுக்கு ஒப்பிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும், தெளிவாக விரிகை புவித்தட்டு எல்லைக்கு வந்துட்டு ஒப்பிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். ஸோ இவ்வாறான இடங்களை வந்துட்டு விரிகை தட்டெல்லையாக வந்துட்டு, ஓகே, குறிப்பிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அங்கே விரிகை தட்டெல்லையிலையும் அப்படித்தானே, அதாவது புவித்தட்டுகள் வந்துட்டு ஒன்றோட ஒன்று, ஓகே, ஒன்றிலேருந்து ஒன்று எதிர் திசையில் வந்துட்டு அசைஞ்சது. அதே மாதிரி நாங்கள் முட்டையை வச்சு அமர்த்துற நேரம் சில ஓடுகள் வந்துட்டு ஒன்றிலிருந்து ஒன்று விலகி வந்துட்டு அசையும். எனவே தெளிவாக வந்துட்டு இது விரிகை தட்டெல்லையை வந்துட்டு குறிப்பிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அந்த முட்டையோட்டுல மேலும் சில இடங்களை பார்த்தோம்னா முட்டையோடு ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து இருக்கும். ஓகே, அதாவது ரெண்டுமே வந்துட்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஒன்றே ஒன்று நோக்கிய திசையில வந்துட்டு இருக்கும். நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கோம், ரெண்டுமே ஒன்றோட ஒன்று நோக்கின திசையில வந்துட்டு காணப்படும்னு சொல்லி சொன்னா தெளிவாக அது ஒருங்கும் புவி தட்டு இல்லைன்னு சொல்லி கதைச்சிருக்கோமே, தெளிவாக இது ஒருங்கும் தட்டெல்லைக்கு வந்துட்டு உதாரணமாக வந்துட்டு சொல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா
மேலும் சில இடங்களை பார்த்தோம்னா முட்டையோடு ஒன்றோடொன்று சார்பாக முன்னும் பின்னுமாக அசைவதை காட்டும். நம்மளுக்கு தெரியும், தெளிவாக வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்று கொண்டு எதிரான திசையில் அசைஞ்சு ரெண்டு பேருமே ஒன்று ஒன்று வழுக்கிற மாதிரி இருப்பாங்கடா, அதை என்னன்னு சொல்லி கழிச்சிருக்கோம், தெளிவாக வழுக்கும் தட்டையில்லை என்று சொல்லி கழிச்சிருக்கோம். ஸோ இவ்வாறான இடங்களை வந்துட்டு நாங்கள் வழுக்கும் தட்டையிலைக்கு வந்துட்டு உதாரணமாக சொல்லலாம். எனவே முட்டையினுடைய மூன்று விதமான பிரதேசங்களை வந்துட்டு மூன்று விதமாக வந்துட்டு ஒப்பிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். பின் என்ன சொல்லப்புறம், தெளிவாக வந்துட்டு சில பகுதிகளில் முட்டையோடு விலகும், அதை நாங்கள் விரிகை தட்டையிலையாக சொல்லலாம். சில பகுதிகளில் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கும், அதை ஒருங்கும் தட்டையிலேன்னு சொல்லலாம். சிலதுகளில் வந்துட்டு பார்த்தோம்னா ஒன்று ஒன்றோட சார்பாக வழுக்கும், ஸோ அதை நாங்கள் வந்துட்டு என்னது வழுக்கும் தட்டையிலேன்னு சொல்லி சொல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு இதனுடைய வகைகளாக வந்துட்டு இருக்கும். மாணவர்களே, பின் இந்த விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டீங்களா? இந்த செயற்பாடு தெளிவுதானே? இது அடிக்கடி வந்துட்டு எங்களோட பரீட்சையில் வந்துட்டு போடப்படுகின்ற ஒரு செயற்பாடாக வந்துட்டு இருக்குது. பின்ன இந்த ஒவ்வொரு அவதானமும் எந்த புவித்தட்டையிலேயே வந்துட்டு பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது, எந்த முறையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது என்ற தெளிவான விளக்கம் வந்துட்டு இருக்க வேண்டும். அதே போல இந்த புவித்தட்ட எல்லைகள் வந்துட்டு அசைகின்ற முறையும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த முறையை வந்துட்டு கீரை சொல்லி வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு கேள்விகள் வந்துட்டு கேட்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். எனவே இது தொடர்பாக ஒரு தெளிவான அவதானம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க வேண்டியது வந்துட்டு அவசியம். மாணவர்களே, பின் இந்த விஷயம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலா? அடுத்த பதிவு போவோமா? சரி, அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலில் வந்துட்டு அந்த முட்டையை ஓட வந்துட்டு புவி ஓட்டு கோப்பிட்டோம். ஸோ இதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, அதாவது இந்த புவியினுடைய விட்டம், ஓகே, புவியின் விட்டத்தை வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தெளிவாக வந்துட்டு அந்த புவி ஓட்டினுடைய ஒரு புவி ஓட்டினுடைய அந்த தடிப்பை போல ஜஸ்ட் ஒரு ரெண்டு வீதம் தான் இருக்கு. இவர விட்டத்தை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஓகே, தெளிவாக, ஓகே, இவரோட விட்டத்தில், அதாவது இந்த நம்மளோட புவியினுடைய விட்டத்தோட ஒப்பிடக்கூட புவியோட்டுற தடிப்பு வந்துட்டு வெறும் ரெண்டு வீதம் தான். அதே போலதான் ஒரு முட்டையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒரு முட்டையில வந்துட்டு ஒரு முட்டையோட்டுற தடிப்பு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பகுதிகளின் தடிப்பின் ஒரு 2% தான் வரும். கிட்டத்தட்ட இது ஒரு ஒற்றுமை இருக்குது. ஸோ இதால்தான் வந்துட்டு இதை ஒப்பிடக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி கதைக்கிறாங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். புவியின் விட்டத்தை புவியோட்டின் தடிப்புடன் ஒப்பிடும் போது, புவியினுடைய விட்டத்தை புவியோட்டினுடைய தடிப்போடு ஒப்பிடும் போது விட்டத்தினுடைய 2% தான் வந்துட்டு புவியோடாக அமையும். மொத்தமாக வந்துட்டு பார்த்தோம்னா, ஓகே, மொத்தமான விட்டத்தில் வெறும் 2% தான் இவர தடிப்பாக வந்துட்டு இருக்கும். அதே போலதான் சாதாரணமாக முட்டையினுடைய விட்டத்தை அதில் ஓட்டினுடைய தடிப்புடன் ஒப்பிட்டால் அதுவும் வந்துட்டு 2% தான் இருக்கும். பின்ன கிட்டத்தட்ட வந்துட்டு நாங்கள் ஒரு முட்டையினுடைய முட்டையை ஓட்ட வந்துட்டு தெளிவாக ஒரு புவித்தட்டுக்கு ஒப்பிடக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். எனவே மாணவர்களே, பின்ன தெளிவாக இந்த செயற்பாடை வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த செயற்பாட்டில் சில நேரங்களில் பரிசோதனை கேள்விகள் போடுற நேரம் இந்த விஷயத்தையும் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. ஏன் இந்த ப்ராக்டிக்கலுக்கு வந்துட்டு முட்டையோட தெரிவு செஞ்சோம்னு சொல்லி கேட்கலாம். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல்லா பகுதிகளையும் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த பகுதிகள் எல்லாம் தெளிவுதானே? ஒரு பூரணமான விளக்கத்தை எடுத்துக்கொண்டேலாம். அடுத்த பதிவு போவோமா? சரி, அடுத்ததாக நாங்கள் கதைக்க போறது வந்துட்டு புவி அதிர்வினுடைய வலிமை தொடர்பாக வந்துட்டு கதைக்க போறோம். புவி அதிர்வினுடைய வலிமை தொடர்பாக வந்துட்டு கதைக்க போறோம். இது ஒரு புதிய பகுதி என்றபடியா தொடர்ச்சியாக எங்களுடைய இயற்கை அனர்த்தம் என்ற இந்த பாடப்பகுதியினுடைய அடுத்த காணொளியில வந்துட்டு இதை வந்து நாங்கள் தொடரப்போகிறோம். மாணவர்களை தொடர்ச்சியாக இணைந்திருங்க. புவி அதிர்வின் வலிமை தொடர்பான பகுதியோட அடுத்த காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்க. இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எஜுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன்.